அதெல்லாம் நான் மாறினென்னா கிராமம் மாறும்னு நினச்சேன் இப்போது நிறைய பேர் என்னோடய கிராமம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இங்கே உள்ள வசதி இல்லாத நிலமெல்லாம் வெளியே தெரிஞ்சதுனால இனிமேல் எங்கள் கிராமத்துக்கெல்லாம் வசதியும் வரும்னு நினைக்கிறேன் சார் இங்க உள்ள பசங்களும் இப்போ என்னைய பார்த்தா அவங்களும் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வருவேன்னு ஆசைப்படுறாங்க ஸோ எனக்கு என்ன மாதிரியே இருக்க என்ன பின்னு எங்கள் ஊரை மாதிரியே இருக்கு என்ன பின்னாது இங்கே கிராமம்லாம் டெவலப் ஆகணும்னு சார் என்னோடய ஆசை ரொம்ப ஸ்கூல் படிக்கும் போது இப்போ ரெண்டாவது மூணாவது படிக்கலாம் எனக்கு போலீஸ் ஆகணும் ஒரு ஆசை இருந்தது வளர வளர ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு அந்த அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணுன்னா ரொம்ப ஆசை நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் இப்போ அரசு மகளிர் கலைக்கல்லூரில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிகிரி முடித்தேன் முடித்த உடனே குரூஃபை நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அதுக்கு அப்ளை பண்ணலான்னு பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் எல்லாம் படித்தேன் கரண்ட் அப்பேருக்கு வந்து டிவி சேனலில் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஊரில் நியூஸ் பேப்பர் கிடைக்காது எங்கள் ஊரில் வந்து பேருந்து அந்த ரோடு அந்த மாதிரி தெருவிளக்கு எதுவுமே இல்லை சார் வசதி ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்குது இந்த வசதி இல்லாமல் ரொம்ப வயது ரொம்ப வயசானவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அந்த கல் ரோட்டில் தான் அவங்க நடந்து போய்கிட்டுருக்காங்க பஸ்ஸும் இல்லாதனால வயசானவங்க பக்கத்தில் அங்கே ஜி கட்சிக்கு போயிட்டு அவ்வளோ தூரம் நடந்து வரும் நிறைய பேர் முடியாமல் இருந்து நடந்து வரவங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் வசதியெல்லாம் இல்லை சார் எங்கள் நான் வந்து படித்தது எப்படின்னா ஆறாவது பத்தாவது வரையும் புக்கு பசங்க கிட்ட பக்கத்தில் கிடைக்கும் வாங்கி படித்தோம் ஈஸியாக லெவன்த்து டுவெல்த்து புக்கு வந்து இங்கே பதினொன்றாம் பன்னெண்டு படிக்கிற பசங்க அதிகமாக இல்லை அதனால் எனக்கு கா ஸ்கூலில் நான் டுவெல்த்து முடிச்சுன்னு கொடுத்த லேப்டாப்பில் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸ்டாண்டர்டு புக்கு வந்து எங்கள் எனக்கு வந்து சோழ மாமான்னு சொல்லிட்டு பக்கத்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்களும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஏடி சார் புக்ஸு நிறையா வாங்கி கொடுத்தாங்க சார் வாசிக்க சொல்லி ஸோ அவங்க ஹெல்ப் பண்ண மூலிமா நான் அந்த புக்ஸு எனக்கு கிடச்சிது எனக்கு அந்த இன்டர்வியூனா பயம் சார் பே எனக்கு அவ்வளோவா பே பேசையில் கொஞ்சம் நார்மலாக பேச மாட்டேன் திக்குவேன் ஏன்னா பயந்து அப்படி ஸ்டெக்காக நிறுத்துருவேன் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாது மார்க் இன்ட்ரி வந்து நேயத்தில் ஒரு மூணு வந்து வச்சுருந்தாங்க சார் ஃபஸ்ட்டு இன்ட்ரிவியூ விட அப்புறம் ரெண்டாவது மூணாவது இன்ட்ரிவியூக்கெலாம் நல்லா பேசியிருந்தேன்னு சொன்னாங்க மார்க் இன்ட்ரிவிக்கு வந்து அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் கிராம உங்கள் கிராமப்புற பேச்சுங்கிறது உங்களை பார்த்தா தெரியுது கிராமத்துலேருந்து வர்றீங்கன்னு ஓகே நல்லா தான் இயல்பாக இயல்பார்க்கு இந்த இதே மாதிரி அட்டம் கொடுங்க நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு கொஸ்டின் எனக்கு இங்கிலீஷில் கேட்டால் சார் நான் நான் அதுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்ல ட்ரை பண்ணேன் தமிழ்லையும் சொல்ல சொல்ல போனேன் எக்ஸாம்பிளுக்கு யூஎனோட அப்ரிவேஷன் கேட்கும்போது நான் யுனைட் நேஷன் சொல்லிட்டு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சொல்லிட்டு தமிழில் சொன்னேன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்படி மாற்றி மாற்றி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நானே சொல்லுவோம் அப்புறம் அவங்க இல்லை இல்லை ஒரு லாங்குவேஜில் சொல்லுங்க தமிழ் நல்லா வந்தால் தமிழை சார் இல்லாமல் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சார் நான் தமிழ் தான் சார் படித்தது ஆனால் தமிழ்ல தான் எனக்கு வரும்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால அவங்க எதுவும் சொல்லலை அப்புறம் தமிழ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற சார் எல்லா கொஸ்டினும் அரை மணி நேரம் இன்டர்வியூ நடந்தது இருபது கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருப்பாங்க சார் எனக்கு சரி மேடம் நீங்கள் இப்போ டிஎஸ்பி எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு நிறைய உதவி நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் பவானி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்